ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதத்திற்கான முதல் வாரத்தில் துலாம் ராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறாங்க, எந்தெந்த விஷயங்களில் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் தாங்க காணப்படும். அந்த வகையில் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் வந்து கொடுக்கப்படுது. இந்த நிலையில் மாத ராசி பலன்களை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் வாரத்தினுடைய முதல் நாளன்று அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் கொஞ்சம் சரி செய்துக்க முடியும். மேலும் முன்கூட்டியை தெரிந்து கொள்வதால் நிறைய விஷயங்களில் நம்மளால் சமாளிக்க முடியுங்க. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரம், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 7 நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய வார ராசி பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். கூடவே யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுதோ அவங்களாம் தவறாமல் வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்திற்கான முதல் வாரத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. புது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை நம்ம பார்க்கையில சூரிய பகவான் மகர ராசியில வந்து அமர்ந்திருக்காருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு இவர் வந்து மாற்றமும் பெறுகிறார். புதன் மகர ராசியில் வந்து காணப்படுறாரு. மேசத்தில் குரு பகவானும் சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் அமர்ந்திருக்காங்க. கூடவே கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் என கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்தில் வேறு எந்த விதமான கிரக மாற்றங்களும் வந்து இல்லை. கூடவே இந்த வாரத்தில் சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசி மற்றும் விருச்சிகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் வந்து பயணம் செய்கிறாரு. இதனால் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து காணப்படுது. அதனால் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இது போன்ற கிரகங்களினுடைய பார்வை பலன் கூட்டணி போன்றவற்றின் காரணமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கர பகவானை அதிபதியாக பெற்றவர்கள் தான் இந்த துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரம், அதாவது 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துக்கு சூரிய பகவான் வந்து இடம்பெயர்றாரு. இதனால் சின்ன குழந்தை தவழ்ந்து எப்போனா எவ்வளவு ஸ்லோவாக இருக்குமோ அதே போல தாங்க உங்களுடைய காரியங்களும் தாமதமாக தான் நடக்கும். அதை நினச்சியெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து செய்துக்கிட்டே இருக்கணும். மேலும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதனால் செலவுகள் அப்படின்றதும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடியதாக தான் காணப்படுது. சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால அவருடைய சஞ்சாரத்தின் காரணமாக எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து நடக்காதுங்க. மேலும் கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி போய் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுமே தவிர உங்களது பணம் தான் அப்படின்னு யாருமே வந்து பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கிரக அமைப்புகள் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரம் செவ்வாய் பகவான் 3 மற்றும் 4வது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. எலியும் பூனையும் போல தான் கணவன் மனைவி கண்டிப்பாக இருக்க முடியும். அதனால் இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையை ஆக்கிடாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து கிரக அமைப்புகளின் மூலமாக தான் நடைபெறுது. இந்த வாரம் அப்படி நடக்கலாம். மேலும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் சென்றீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியும். அதாவது ஒருவேளை துலாம் ராசியானது ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் பொறுத்து போங்க. இல்லை பெண்களுக்கு துலாம் ராசி இருக்குது அப்படின்னா அவருடைய கணவராக இருக்கக்கூடிய ஆண் மக்கள் வந்து கொஞ்சம் பொறுத்து போங்க. இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சரி செய்ய முடியும். இல்லைனா சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டே தாங்க இருக்கும்.
தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. புதன் பகவான் உங்களுக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் தொழில்துறைகள் பொறுத்த வரைக்கும் அனைத்துமே மந்தமாகவே நடைபெறும். அதாவது மேலதிகாரிகளுடைய குறைச்சல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது சொத்து விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் இந்த டைம் செய்யாதீங்க, தள்ளி போடுங்க. ஏன்னா அதனால் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரு. வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படும். சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு. நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியத்தில் கூட சறுக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சனி பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு. ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. கமிஷன் வியாபாரங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்கும். ராகு பகவானை பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தை பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கும். வரவுக்கு மேலே செலவுகளானது ஏற்பட்டு உங்களை வாட்டி வதைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கேது பகவான் 12வது இடத்துல இருப்பதால் தக்க சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னதான் நண்பர்கள் உதவி செய்தாலுமே கூட நிதிநிலை மற்றும் அதனுடைய தொடர்புடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதனால் மன அழுத்தமானது உங்களுக்கு ஏற்படலாம். ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு வேலைப்பழு அழுத்தம் போன்றவை எல்லாமே வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுடைய உணவு பழக்கத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய வேலை ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளுடைய உணவு பழக்கத்திலலாம் கவனம் செலுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல்நலம் வந்து பாதிப்படையும். சில பலவீனங்களையும் வந்து சந்திக்க நேரிட்டோம். அதனால் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த வாரம் பலரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய மனைவிக்காக தங்களுடைய பணத்தை வந்து செலவழிப்பதை வந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அவங்களோட ஒரு அழகான பயணத்திற்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதுபோல் திட்டமிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய சம்பளத்தினுடைய அதிகரிப்பையும் உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் மகிழ்ச்சியானது ஏற்படும். உங்களுடைய அன்புக்குரியவர்களோட வெளிப்படையாக நீங்கள் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதிகமான பணம் செலவழிக்கக்கூடிய நிலையும் வந்து ஏற்பட போகுதுங்க. இதனால் உங்களுக்கு ஒரு சில தீமைகளும் வந்து ஏற்படும். பொதுவாக உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு வீடுமே இருக்காது அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் தெளிவாகவே வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மற்றவங்கக்கிட்ட எந்த ஒரு காரணத்துக்காகவும் பொதுவாக நண்பர்களோட வந்து பகிர்ந்து கொள்வதை வந்து தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட உங்களை ஒரு கேலி பொருளாக வச்சுக்கிற மாதிரி தான் ஆகி போயிடும். ஏன்னா உங்களுடைய விஷயத்தை அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி கேலி கிண்டல் தாங்க செய்வாங்க. இதனால் உங்களது மனமானது மன உளைச்சலில் வந்து அடைந்துவிடும். முடிந்த அளவுக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தை துலாம் ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலில் துல்லியமாக முன்னேறுவதில் ஒரு சில சிரமங்களை வந்து சந்திக்க வேண்டும். ஆனாலுமே கூட உங்களை நீங்கள் உயர்ந்தவங்களாக நினச்சிட்டு மற்றவங்களுடைய உதவியை வந்து பெறதை வந்து தடுத்து நிறுத்திடுவீங்க. இதனால் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சில தோல்விகளை வந்து சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை வழங்கக்கூடியவங்களுடைய உதவிகளை வந்து பெற்றுக்கோங்க. ஏன்னா எல்லா உறவுகளுமே நம்மளை வந்து கேலி செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளை வாழ வேண்டும், நம்மளை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் வந்து காணப்படும். அவங்களையெல்லாம் நீங்கள் தாங்க பிரித்தறிந்து அவங்களோட வந்து சரியான அளவில் வந்து நீங்கள் பழக வேண்டும். யாருக்கிட்ட நான் எப்படி பழகணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் தெளிவாகவே வந்து தெரிஞ்சுப்பீங்க. மேலும் இந்த வாரத்தில் துலாம் ராசியை உடைய மாணவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுகூலமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. அதுக்காக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் வந்து சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் பெரிய பெரிய விஷயங்கள் காரியங்கள்லாம் எதுவும் செய்யாதீங்க. சொல்லப்போனால் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ முயற்சி செய்யுங்க. புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துட்டு அதன் மூலமாக பலன் கிடைக்கல, முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ராசி பலன்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதே அதுக்காக தான். என்ன விஷயங்களை செய்யணும், இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி வாரத்தினுடைய முதல் வாரத்திற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, ஓம் கிரான் கிரீன் கிரான் சர்க்குருவே நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை நீங்கள் உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடை தாமதங்கள் எல்லாமே விலகி நன்மைகளானது வந்து சேரும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.